பகலிரவு ஆட்டமாக நடைபெறும் டெஸ்ட் போட்டிகளில் ஆஸ்திரேலியா மற்றும் இந்திய அணிகளின் முந்தைய சாதனைகள் பற்றி பார்க்க இருக்கிறோம். இது குறித்து ஒரு தொகுப்பை பார்க்கலாம். டெஸ்ட் போட்டி என்றால் சிவப்பு பந்து கொண்டு விளையாடுவதுதான் வழக்கம். பகலிரவு போட்டி அறிமுகப்படுத்தப்பட்ட போது பந்தின் நிறம் இரவு நேரத்தில் தெரிவதற்காக இளஞ்சிவப்பு அதாவது பிங்க் நிறத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது. டெஸ்ட் போட்டியே கடினம், அதிலும் பகலிரவு டெஸ்ட் போட்டியில் விளையாடுவது என்பது கூடுதல் சிரமம். அப்படியாக இதுவரை ஆஸ்திரேலிய அணி 12 பகலிரவு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 11 போட்டிகளில் வெற்றி கண்டுள்ளது. அதுவும் அடிலைடு மைதானத்தில் 7 போட்டிகளில் அந்த அணி பிங்க் பந்து கொண்டு விளையாடி அனைத்திலும் வெற்றி பெற்றுள்ளது. 2019 இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் அடிலைடு மைதானத்தில்தான் பகலிரவு டெஸ்ட் போட்டியை முதன்முறையாக விளையாடின. இதில் இந்திய அணியை 36 ரன்களில் சுருட்டி எளிதில் வெற்றி பெற்றிருந்தது ஆஸ்திரேலியா. அதேபோல 4 பகலிரவு ஆட்டத்தில் விளையாடியுள்ள இந்தியா ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக மட்டுமே தோல்வியடைந்துள்ளது. மற்ற 3 போட்டிகளிலும் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்துள்ளது. இப்படியான சூழலில் பார்டர் கவாஸ்கர் தொடரின் 2வது போட்டி அடிலைடு மைதானத்தில் பகலிரவு போட்டியாக நடைபெறவுள்ளது. அடிலைடு மைதானத்தில் ஆஸ்திரேலியாவின் வெற்றி பயணம் தொடருமா அல்லது அதனை முறியடித்து தாங்கள் டெஸ்டில் சிறந்த அணி என நிரூபிக்குமா இந்தியா என்பதை காண ரசிகர்கள் காத்திருக்கின்றனர்.